Hi friends, welcome to Savat Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு ரோட் சைடு கார சட்னி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு கொடுத்தா 10 தோசைனாலும் சாப்பிடலாம். வாங்க இந்த கார சட்னி செய்யிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரோட் சைடு கார சட்னி செய்யிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்துக்கேன். 5 வரமிளகா ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது நம்ம பச்சையாவே சேர்த்து ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், அடுத்தது மிளகாய், அடுத்தது 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ சட்னி தாளிக்க ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரோட் கடை சட்னிலெல்லாம் நமக்கு ஆயில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு அரை வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இதுலேயே நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ரோட் கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.